இலக்கியா குடும்பத்தில் இப்போ நீ கொடுத்துருக்க பிராது மொத பிராது என்னன்னு சொல்லுப்பா நீ படிமா ஒரு தடவை படி பொண்டாட்டி பேச்ச கேட்டுட்டு அவங்க குடும்பத்தை பிரிக்க நினைக்கிறாரா அவர் தம்பி ஏன்பா பிரிக்க நினைக்கிற அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்கய்யா நான் வந்து வெகுளியா இருந்துட்டனால என்னை ஏமாத்த பாக்குறாங்க சொத்துல இருந்து பாதி பிரிச்சிடுறாங்க அவங்களுக்கு வந்து ஐம்பது பர்சன்டேஜா எனக்கு மட்டும் இருபது பர்சன்டேஜ் கொடுக்குறாங்கய்யா அவங்க பொண்டாட்டியா இல்ல நியாயமா பார்த்தா அந்த மீதி முப்பது யாருக்கு அம்மா அப்பாக்கு அம்மா அப்பாக்கு ஆமா நீ ஏன்ப்பா முன்னாடி பறக்காம பின்னாடி பிறந்த அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் இப்படி நாட்டாம நல்ல நல்ல டைம்ல கவுண்டர் போடுமோ கை தட்ட மாட்டீங்கல்ல கேட்டு வாங்குற நிலமையாச்சு இல்ல நாட்டாம தான் இருந்தான் கல்யாணம் பண்ற வரைக்கும் அந்த பொண்ணுக்கு அவனை கட்டிக்கணும்னு ஆசையே கிடையாது இந்த வீட்டோட சொத்தை அபகரிக்கணும்ன்றதுக்காக ஒரு ஆடு சிக்கணும்ட்டு அவனை பிடிச்சிருக்கு அந்த பொண்ணு ஆமா என்ன கல்யாணம் பண்ணு ஆசைப்பட்டது

அது வெத்தல பாக்கு துப்புனே கர்மாந்திர உடனே இது காதலே இல்லடா முதல்ல அப்படி பாக்க போனா இங்க இவர நாடாம கிலகிலப்பு பண்ணிட்டு இருக்காங்க எல்லா ஹீரோயின்ஸ் கூடியும் உங்களை விட்டு அவங்க பாக்குறாங்க பாத்துக்குறாங்க எங்க குடும்பத்துக்கு என்ன நீ வந்து ஏ டாப்ிக் டைவர்ட் பண்றாங்க டாப்ிக் டைவர்ட் பண்றாங்க கண்டுபிடிச்சாங்க அம்மா நாடாம குடும்பம் உங்க குடும்பம் மாதிரி கடவே கிடையாது

என்னடா பிரச்சனை கொடுக்குறாரு ஏங்க என் சொத்துல இருந்து எடுத்துட்டாரு அப்புறம் என்ன நிம்மதியா வாழ விடுறது இல்ல நான் ஒரு பிசினஸ் பண்ணா அதையும் கெடுக்குறாரு நான் தெரியும் நான் ஒரு கேஃபே பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருந்தேன் அதுக்கு வெறும் 5 கோடி தான் கேட்டோம் 5 கோடி தான் கேட்டோம் தரமா இல்ல வெறும் 5 கோடி காபி போற 5 கோடி அட 100 கோடி லாஸ் 100 கோடி வீட விட்டுட்டு நான் சம்பாதிச்சது நான்தான் என் காசு வச்சு நான் பிசினஸ் பண்றேன் இதுங்க வீம்புக்குன்னு ஒரு பிசினஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு 5 கோடி கொடுங்க நானும் பண்றேன்னு கேட்டா அவனுக்கு எதுமே தெரியாது இல்ல நாங்க அஞ்சு கோடிதான் கேட்டோம் அவர் நூறு கோடி போய் லாஸ் பண்ணிட்டு வீடும் போச்சு அரசு வீட்லயே அரஸ்ட் அவசரத்துல இருந்தோம் முடியுமா ஒரு நாள் சம்பாதிச்சத எப்படி வேணா எங்க இதுதான் சொல்லுவாரு இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன் ஒரு பிள்ளை வர்றதுக்கு முன்னாடி நீங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பியா நல்லா பாசமாத்தான் இருந்தீங்க ஆமா இப்ப ஏன் சண்டை போடுறீங்க இல்ல பொண்டாடி பேச்சு கேக்கணும்ல பாருப்பா உங்க நீங்களே சொல்லுங்க அதே மாதிரி நீ வெளிய வர முடியும் நாட்டம் உங்க பேச்சு கேட்கலன்னா உங்களுக்கு